हेलो फ्रेंड्स वेलकम टू इन्फॉर्म समयल नाम वो इवना डिश्ला पातरको इत व नम पाकपो स्वीट डिश्ना आना वो नम वस्ट बंगाल स्वीट बंगाल रोम फेमसान स्वीट अब वो नम इसल वांगी आना रोम कास्टलिया नम एपी सिंपल वर्षन नम वीटल पड़ी सापड़ा ना सोलपो स्वीट वो रोम नल रोम फेमसान स्वीट नहीं से पांग रोम नल फर्स्ट अव इनक्रीडियंट नम पात्र पनीर தேவையான 200 கிராம் பனீர் எடுத்துர்க்கேன் அதுக்கு அப்புறம் பால் பவுடர் ஒரு 20 கிராம் அதுக்கு அப்புறம் மைதா மாவு சும்மா ஒரு கையில எடுத்து அப்படியே போட்டு வச்சிருக்கேன் அப்புறம் இது வந்து கண்டன்ஸ் மில்க் இது வந்து ஒரு 1/2 கப் எடுத்து வச்சிருக்கேன் sugar வந்து அது ஒரு 20 கிராம் அப்புறம் அது போக இந்த பாதாம் and முந்திரி பருப்பு வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து கேசர் கலர் வேற எதுவும் தேவையில்லை இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளவுதான் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணனும்னா எல்லா அந்த மத்த இந்த பாதாம் முந்திரியை தவிர மத்த எல்லா திங்ஸையும் வந்து நம்ம மிக்ஸில போட்டு ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு வந்தறணும் இப்போ வந்து இதல நான் வந்து ஜீனி பால் பவுடர் எல்லாத்தையும் போட்டு அரைச்சு கொண்டுட்டேன் இது வந்து அந்த ஸ்வீட் பேர் வந்து சந்தேஷ் நீங்க வந்து அடிக்கடி அங்க எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கலாம் அது வந்து எப்படி சிம்பிளா அப்படி பண்றதுன்னா இப்போ பார்க்க போறோம் இப்போ எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்தாச்சு இத வந்து நம்ம கடாயில போட்டு நாம வந்து இத கொஞ்சம் நல்லா வதக்கணும் வதக்கி சிம்பிளா பண்ணனும்னா நம்மளுடைய ஸ்வீட் வந்து ரெடி ஆகும் இப்போ வந்து அரைச்சத வந்து நம்ம வந்து கடாயில போட்டு கொஞ்சம் நல்லா மிதமான தீயில வச்சி கிளறணும் அது கெட்டியாகற வரைக்கும் நல்லா நம்ம கிளறணும் அது கொஞ்சம் நேரம் ஆகும் அது அது கெட்டியானதா நம்ம வந்து செட் ஆகும் அதுக்கு நம்ம அதை லைஸா கிளறி விட்டுட்டே இருக்கணும் அதை பிடிக்க விட்டற கூடாது இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது நல்லா கெட்டியாயிட்டே வருது அதோட அதனால சிம்லயே வச்சு செய்யணும் இது வந்து நம்ம ரெண்டு விதமா பண்ணலாம் இன்னொன்னு வந்து கொஞ்சம் லாங் process அது வந்து நம்ம பால் வாங்கி அதல நம்ம வந்து காய வச்சி எஞ்சம்பளம் போட்டு திரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பனீர் எடுத்து யூஸ் பண்ணியும் இதே மாதிரி பண்ணலாம் நான் வந்து அதுக்கு பதிலா தான் இப்போ வந்து நம்ம ரெடிமேட் பனீர் வாங்கி பண்றேன் இது ரொம்ப ஈஸி மெத்தடா இருக்கும் நான் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு வந்து சந்தேஷ் தரண்டு வந்துரும் தரண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து செட் பண்ணி ஃபிரிட்ஜ்ல கொஞ்ச நேரம் வச்சிட்டு வைக்கணும் நான் ஏலக்காய் ஏற்கனவே இத தட்டி போட்டுருக்கேன் இப்போ வந்து சந்தேஷ் நல்லா தரண்டு வந்திருச்சு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அதை கூல் பண்ண விடணும் விட்டுட்டு அதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த கலர் எல்லாம் கலர் போட்டு இப்போ நம்ம செட் பண்றதுக்காக நான் வந்து ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸ்ல நம்ம வந்து நெய் தடவி வச்சிருக்கேன் இது தான் நெய் வந்து இவ்வளவுதான் இதுக்கு தவிர வேற எதுவும் அதல போட வேண்டியது இல்ல இப்போ வந்து செட் பண்ணி ஃபிரிட்ஜ்ல வச்சி ஒரு 1 hour வச்சிட்டோம்னா நம்மளுடைய சந்தேஷ் வந்து ரெடி ஆயிடும் நான் இப்போ டபுள் லேயர்ல செய்யணும்னு ஆசைப்பட்டனால இப்போ வந்து நான் அந்த கேசர் எடுத்து வச்சிருக்கேன் இதல கொஞ்சம் போட்டு நம்ம கலந்து இந்த மேல தடவிட்டோம்னா டபுள் லேயர் ஆயிடும் மேல போடுறதுக்கு இந்த முந்திரி பருப்பு எல்லாம் ரெடி ஆகி வச்சிருக்கேன் இப்போ வந்து ஆறிச்சு இப்போ வந்து நம்ம ஐஸ்கிரீம் டப்பால போட்டு அத வந்து செட் பண்ணனும் அதுக்காக இப்போ போட்டுட்டு இருக்கோம் பாதி வந்து நம்ம இப்போ இதல இப்போ ஒயிட் கலரா வச்சுக்கலாம் பாதி வந்து நம்ம வந்து இந்த கேசர்ல போட்டு நம்ம கலரா வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம கலர் சேக்க போறோம் கலர் வந்து நம்ம கேசர் கலர் சேர்த்துக்கலாம் இல்லனா சஃப்ரான் ஏதாவது சஃப்ரான் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இன்னைக்கு சஃப்ரான் இல்லாதனால நான் கேசர் கலர் சேர்த்து அத செட் பண்ணேன் நல்லா கலந்து விட்டுக்கங்க அப்பதான் அந்த கலர் நமக்கு நல்லா சேரும் இப்போ வந்து mix பண்ணியாச்சு நம்ம கேசர் கலர் அத வந்து அடுத்த லேயர் வந்து மேல போட்டு செட் பண்றதுக்கு நம்ம போடுறோம் இப்போ வந்து ரெண்டு லேயரை நம்ம வந்து நல்லா செட் பண்றதுக்காக ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லேயர் உங்களுக்கு தனியாவே இப்ப கூட தெரியும் அந்த கேசர் கலர் மேலையும் கீழ அந்த ஒயிட் கலரும் தனியா தரும் இப்போ வந்து அதுக்கு மேல வந்து நம்ம முந்திரி பாதாம்லாம் போட்டு நம்ம அலங்கரிச்சுக்கலாம் வேற உங்களுக்கு பிஸ்டாச்சோஸ் வேணா கூட போட்டுக்கலாம் இப்போ வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து வச்சி ஒரு மணி நேரம் வச்சி எடுக்கணும் ஆனா ஃப்ரீசர்ல வச்சிராதீங்க சாதாரணமா இப்ப நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சி செட் பண்ணி வச்சி எடுத்தனா நம்மளுடைய சந்தேஷ் வந்து ரெடி ஆயிடும் வந்து நம்மளுடைய சந்தேஷ் வந்து நல்லா செட் ஆயிருச்சு செட் ஆச்சு நான் கட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சிருக்கோம் இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் சீக்கிரமா செஞ்சிரலாம் இப்போ கெஸ்ட் வந்து உங்க வீட்டுக்கு வர்றாங்கன்னா நீங்க முன்னாடியே செஞ்சி ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டீங்கன்னா செட் ஆயிருக்கும் எடுத்து குடுக்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து நீங்க செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் டேஸ்டும் இதுல நல்லா இருக்கும் இது வந்து என்னோட சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எனக்கு இதோட உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்புங்க ரெகுலரா தேங்க் யூ அடுத்து நல்ல ஒரு டிஷ்ஷோட நான் உங்களுக்கு மீட் பண்றேன்